திக்கற்றவர்களை விசாரிக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அறிவிப்பிலே சொன்னது போல இந்த நாளிலே நாம் இலங்கையில் இருக்கிற அருமையான 50 வருட காலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக ஒரு சின்ன தொகையை நாம் உதவியாக கொடுத்துருக்கிறோம். 10 கிராம் தங்கம் நம்முடைய மதிப்பிற்கு 1,00,000 ரூபாய்க்கு அது நேற்றைய தினத்தில் விற்கப்பட்டது என்று சொன்னால் அவர்கள் மதிப்பு ஏறத்தாழ 2,00,000. 10 கிராம் தங்கம் 2,00,000 ரூபாய்க்கு அவர்களுடைய மதிப்பில் விற்கப்பட்டதென்றால் எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தெருவில் இருந்து போராடுகிறார்கள். மிக கொடிதான ஒரு நேரத்தில் இலங்கை தேசம் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான இந்த நாம் சொல்ல அந்த ஊழியர் அநேகருக்கு உதவிகளை செய்து அநேகரை கிறிஸ்துவுக்களை நடத்தின அருமையான ஒரு ஊழியர். அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய சபையாரும் அநேகருக்கு அந்த இலங்கை தேசம் முழுவதும் அவர் பிரயாணம் செய்து எத்தனையோ ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தின ஒரு ஊழியர். நாம் அவருக்காக அவருடைய சபையாருக்காக உதாரத்துவமாக நிச்சயமாய் கரங்களை நாம் சேர்ப்போம். இங்கு இருந்து நேரடியாக இலங்கைக்கு பணம் அனுப்புவது சிரமமாக இருந்ததுனாலே என்னுடைய நண்பர் மஸ்கட்டில் இருந்து அனுப்பும்படியாக அவர் மூலமாக ஏற்பாடு செய்து அதை நாம் அனுப்பியிருக்கிறோம். இனியும் நம்முடைய கரங்களை நாம் பலப்படுத்தும். அவர்களுக்காக இந்த திக்கற்ற சூழ்நிலை கஷ்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் தாங்குவது நமக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, கடவுள் மூவரா ஒருவரா என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். சீன பழமொழி ஒன்று உண்டு, மீனை கொடுப்பதை காட்டிலும் மீனை பிடிப்பதற்கு கற்றுக்கொடு என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு மீனை கொடுப்பது அன்று அவனுடைய தேவை பூர்த்தியாகும். ஆனால் அதை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்து விட்டால் எல்லா நாளும் அவன் பிடித்து அவன் சாப்பிட்டு கொள்வான் என்கிற ஒரு கருத்து அதில் உண்டு. நாம் அனுதினமும் ஒவ்வொரு வாரமும் வந்து ஆசீர்வாதமான செய்திகளை கேட்டு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கேட்டு போவதை காட்டிலும் நாம் உண்மையாக உத்தமமாய் அவரை அறிந்து பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நம்மை தேடி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாம் தொழுது கொள்கிறோம், ஆனால் யாரை தொழுது கொள்கிறோம், அதனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் நாம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு ஏதோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆக அன்றன்று உள்ள ஆகாரம் நமக்கு அப்பொழுது ஏதோ ஒன்று நாம் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போய்விடும். அப்படி அல்ல, முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டியது அவசியம். அப்பொழுது நாம் உண்மையாக தேவனை நாம் அறிந்து அதன்படியே செயல்படும் பொழுது நம்முடைய முயற்சிகள் சரியானதாக இருக்கும் என்பதனாலே தான் இந்த தலைப்பை இந்த நாளில் நாம் எடுக்கிறோம். கடவுள் மூவரா அல்லது ஒருவரா என்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஒவ்வொருவரிடத்திலும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டால் கூடுமான வரைக்கும் அத்தனை பேரும் சொல்வார்கள் தேவன் ஒருவர் என்று சொல்லி. வேதாமும் அப்படித்தான் சொல்கிறது, தேவன் ஒருவரே. அப்போ ஏன் இந்த கேள்வி, எதற்காக இந்த கேள்வி? அப்போ தேவன் ஒருவரே என்று சொல்லுகிற அந்த நபரிடத்தில் யார் அந்த தேவன் என்று நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்டீர்கள் என்றால் அப்போது அவங்க சிலர் சொல்லுவார்கள் இயேசு அப்படின்வாங்க, கொஞ்சம் முத்தினவர்கள் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவார்கள். அப்போ இயேசு தேவன் என்றால் அடுத்த கேள்வி, அப்போ அவர் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா உடனே வாய் அடைச்சி போவோம்.
பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று சொன்னால் அப்ப இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேளுங்க. பிதாவுக்கு வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்போ பிதா யாரு? பதில் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று எதையோ நம்ம நினைத்து கொண்டு எதையோ கற்றுக்கொண்டதை அப்படியே நாம் அறியாமல் தீர்க்கமாய் புரியாமல் நாம் போவது அல்ல வேதாகமம். அதனால தான் சொன்னேன், வி நீட் டு லேர்ன் டு கேட்ச் த ஃபிஷ், மீனை பிடிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய தேவைகளை நாம் சரியாக செயல்படுவதற்கு அவசியமாயிருக்கும். இதே தலைப்பிலே நம்முடைய உடன் ஊழியர் ஏற்கனவே 2-3 வருடங்களுக்கு முன்பதாக இந்த தலைப்பிலே பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தேவன் ஒருவர் என்பது நாம் அறிந்தது. ஆனால் கேள்விகளை கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், பிதாவானவர் யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கேள்விகளை கேட்கும் பொழுது குழப்பமாக இருக்கிற அந்த காரியத்தை நாம் இந்த நாளிலே தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். வசனங்களை எல்லாம் நான் இன்றைக்கு அதிகமான வசனங்கள், அதை நானே வாசிக்கப் போகிறேன். நீங்கள் அதை திறந்து சொல்லுகிற பக்கங்களை வசனங்களை உங்கள் கண்களிலாலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேவன் ஒருவர் என்கிற அந்த காரியத்திலே இந்த ஒன்று என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வேதாகமத்திலே தேவத்துவம் என்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக கிரேக்க மொழியிலே, மூல மொழியிலே 5 முறை இந்த வார்த்தை வருகிறது. தமிழ் வேதாகமத்தில் 2 முறையும், உண்மையாகவே மூல பாஷையிலே தேவத்துவம் என்கிற வார்த்தையின் பதமாகிய அந்த பதத்திற்கு 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் கவனமாக இதை அறிந்து புரிந்து கொள்ள வேண்டியது, ஆழமாய் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் ஒருவர், அதிலே மாற்றமில்லை. அந்த ஒருவர் என்பதிலே நம்முடைய கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்லா தெரியும் ஒருவர்னால் எத்தனைனா ஒருவர் தான், ஒன்று அப்படின்னா ஒன்று தான். அதில் இதில் என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன், அதில் என்ன பிரதர் வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக, பைபிள் மேத்தமெட்டிக்ஸ், வேதாகம கணக்கு வித்தியாசமாக இருக்குது. தேவன் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் நினைக்கிறது வேறு, நான் நினைக்கிறது வேறு. நம்ம கணக்கில் என்ன, 1 கூட்டினா 2 வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு நீதிபதி இருந்தார், குமாரசாமி கால்குலேட்டர்னு, அதை நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குமாரசாமி கால்குலேட்டர்னு அடிச்சிங்கன்னா தெரியும். நான் அந்த கால்குலேட்டருக்கு வரல. வேதாகமும் ஒரு கால்குலேஷன் சொல்கிறது, 1 = 1000 என்றால் 2 = நம்முடைய கணக்குப்படி, உலக கணக்குப்படி 2000. 1 = 1000னா 2 = 2000 இருக்கணும். வேதாகமம் என்ன சொல்லுது பாருங்கள். உபாகமம் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். டியூட்ரானமி, தி புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமம் 32 266வது பக்கம், 32 பேஜ் நம்பர் 266 வாசிக்கிறேன். 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரை துரத்தினால் நம்ம கணக்குப்படி 2 பேர் எத்தனை பேரை துரத்தணும், 2000 பேரை துரத்தணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, ஒருவர் 1000 துரத்தினால் 2 பேர் 10,000 பேரை துரத்துவானா? ஏதோ ஒரு வித்தியாசமான கணக்கு அங்கே வருகிறது. இப்போ தேவன் ஒருவர் அப்படின்னா அந்த ஒருவர் என்ன என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன மாற்றம் இருக்கலாம், மாற்றம் இருக்கிறது. ரோமர் புத்தகத்துக்கு வாங்க. ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம், ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 221 பேஜ் நம்பர் 221, ரோமர் 12வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் எத்தனை சரீரமாக இருக்கிறோமா? ஒரே சரீரமாக இருக்கிறோம். அநேகர் தான் நாம்.
நாமெல்லாம் ஒருவேளை இங்கே 50 பேரோ 60 பேரோ 100 பேரோ 200 பேரோ உலகத்திலே கிறிஸ்தவர்கள் எத்தனை லட்சமாக கோடிக்கணக்காக இருந்தாலும் வேதாமம் என்ன சொல்கிறது? ஒரே சரீரம். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம் என்று இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு சொல்கிறார். இன்னொரு இடத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் பக்கம் 238 பேஜ் நம்பர் 238 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12 வசனம் எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள்னா பார்ட்ஸ், ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, இப்படி அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறாரு பாருங்கள். சரீரம் நிறையாக இருக்கு, அவயவங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் சரீரம் ஒன்று. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏன் அந்த பிரகாரம் என்று சொல்கிறார் என்றால், 4வது வசனம் பாருங்கள் மேலே, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர், ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். இப்போ கீழே கொண்டு வரும் பொழுது 12வது வசனத்திலே சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்போ இந்த ரோமருக்கு எழுதின புத்தகத்தை நாம் ஏற்கனவே வாசித்ததிலே 5வது வசனத்துக்கு மீண்டும் வருவோம். ரோமர் 12:5 என்ன சொல்லுது பாருங்க, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. கவனிச்சிங்களா? அப்போ அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் ஒரு சரீரம் என்று வேதாமம் சொல்லுகிறது. எப்படி ஒரு சரீரமாக இருக்க முடியும்? இதே 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துக்கு மீண்டும் வரும் பொழுது 20வது வசனத்தை பாருங்கள், 239வது பக்கம் பேஜ் நம்பர் 239 1 கொரிந்தியர் 12:20 அவயவங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்று. கவனிச்சிங்களா? அதிக தனித்தனி நாட்கள் ஜனங்களாக தனித்தனி நபர்களாக இருந்தாலும் சரீரம் ஒன்று என்று சொல்கிறது. அநேக அவயவங்களாக இருந்தாலும் சரீரம் ஒன்று. ஒரு சரீரம் என்றால் அது ஒரு ஆள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன் பாடி டஸ் நாட் மீன் ஒன் பர்சன். ஒரு சரீரம் என்பது வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் அல்ல, அநேகர் சேர்ந்து ஒரு சரீரம், அநேக ஜனங்கள் சேர்ந்து ஒரு சரீரம், அநேக அவயவங்கள் சேர்ந்து ஒரு சரீரம். சரி, இதெல்லாம் போட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் சொல்கிறதை நம்ம வாசித்தோம். ரோமாபுரிக்கு கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்கிறதை நம்ம வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு 19 அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 5-6 வசனங்களிலே பாருங்கள், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? 6வது வசனம் இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல். கவனிச்சிங்களா? கணவன் மனைவி என்னைக்காவது ஒரே ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்கிறாரா? கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவன் தனியாக தான் உட்காந்துருப்பார், தூர போய் அந்த அம்மா தனியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ரெண்டு பர்சன்ஸ் பட் ஒன் பாடி. இரண்டு சரீரம், இரு நபர்கள் ஒரு சரீரம். கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம் இரண்டு நபர்கள் ஒரு சரீரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் அநேக நபர்கள் ஒரு சரீரம். இப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் இன்னொரு வசனத்தில் சொல்கிறதையும் நாம் கவனிக்க வேண்டும். யோவான் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 17வது அதிகாரம் பக்கம் 153 பேஜ் நம்பர் 153 யோவான் 17வது அதிகாரம் 20லிருந்து நான் வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும், அதாவது இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் எல்லோரும் யார், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும்.
நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ 22வது வசனத்தை கவனிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி கிறிஸ்தவர்களாக வருகிறார்களோ, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எப்படி இருக்கிறார்களாம், ஒன்றாய் இருக்கிறார்கள். அந்த 20வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் அப்போஸ்தலர்கள் அங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள், அப்போஸ்தலர்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள் இந்த வேதாகமத்தை எழுதினார்கள். அந்த வேதாகமத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதாகமத்தின் மூலமாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போ இவர்களுடைய வார்த்தைகளினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? அத்தனை பேரும் அனைவரும் ஒன்றாயிருக்க வேண்டும். நான் அதை தான் சொன்னேன். அநேக சரீரங்கள் ஒரு சரீரம் ஒன்றாயிருந்தாலும் நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு சரீரம் என்பது ஒரு ஆள் அல்ல. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பேதுரு பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அநேக அவயவங்கள் ஒரு சரீரம். நீங்கள் அநேகராக இருக்கிறீர்கள், ஒன்றாக இருக்கிறீர்கள், ஒரு சரீரமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய கர்த்தருடைய பந்தி செய்தியில் கூட நாம் அதை தான் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க கேட்டோம் இல்லையா? அநேகரான நாம் ஒரு அப்பத்தில், 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அப்போது தனித்தனி இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக இருந்தாலும் ஸ்டில் வி ஆர் கால்ட் ஆஸ் அ சிங்கிள் பாடி என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சரீரம் என்பது ஒரு நபரை குறிப்பது அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேராக இருந்தாலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். எத்தனை தனித்தனி நபர்களாக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறோம். கணவன் என்கிற ஒரு ஆள் தனியாக இருந்தாலும், மனைவி என்கிற ஒரு ஆள் தனியாக இருந்தாலும், இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் நமக்கு அதை வலியுறுத்துகிறதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணத்திற்கு சொன்ன வசனத்துக்கு நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளாக திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்கம் 188, பேஜ் நம்பர் 188, ஆக்ட்ஸ் சாப்டர் 17:29. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்று சொல்லி அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பிரசங்கத்திலே இப்படியாய் சொல்கிறார். நீங்கள் அழகாக ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி கொண்டு சிங்கத்தை போல, நாயை போல, பூளையைப் போல, எலியை போல, அது இயேசு என்று நினைத்து கொண்டு இயேசுவை போல, மரியாள் என்று நினைத்து கொண்டு மரியாளை போல, ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ, பின்னாடி ஒரு 10 கை, முன்னாடி 4 கை, வாய் பெருசா, நாக்கு பெருசா, பல்லு பெருசா, நம்ம பயப்பட்டா பார்த்தா பயந்துறது போல, அல்லது பார்த்தா அப்படியே உருகிறது போல, ரத்தம் வழிகிறது போல, இருதயத்தில் கையை போட்டு இருதயத்தை வெளியெடுத்து காண்பிக்கிறது போல, இப்படி நமக்கு பிரியப்பட்ட எப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளலாம் சொல்கிறார். பாருங்க, மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு என்று சொல்கிறார். நம்ம அந்த அது பண்டிகை பேர் மறந்துடுச்சு, அந்த பிள்ளையார், இந்துக்கள் எல்லாம் பிள்ளையாரை செஞ்சு கடலில் கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைப்பாங்க, விநாயகர் சதுர்த்தி. அந்த விழாக்களில் பார்க்கலாம். நம்ம இப்போ எனக்கு 49 வயது, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக நான் வந்து இந்த இந்த பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய அந்த சிலைகளை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அவனுடைய திறமையை காட்டி, அது ஒன்று ஒருத்தர் 15 அடி உயரமாக செய்வார், ஒருத்தர் பார்க்க ரொம்ப அழகாக செய்வார், ஒருத்தர் டிஃப்ரெண்ட். நாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அவர்களுடைய கற்பனைக்கு தக்கன அந்த வெளிப்பாடு கொண்டு வருகிறார்கள்.
ஆனால் வேதமும் என்ன சொல்கிறது பவுல் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார் மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உங்களுடைய ஐடியாவினாலயோ உங்களுடைய பேட்டர்னாலயோ நீங்கள் உருவாக்கப்பட்ட நீங்கள் தங்கத்தினால வெள்ளியினால கல்லினால மண்ணினால எவ்வைகளை செய்தாலும் இவைகளுக்கு ஒப்பாக தெய்வம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க முடியாது என்று சொல்கிறார் ஏன்னா யாராவது கடவுளை பார்த்துருக்குறோம்னா இல்லை இயேசுவை ஆதி கிறிஸ்தவர்கள் பார்த்தார்கள் இன்றைக்கு யாராவது நம்ம பார்த்துருக்குறோமா யாருமே இல்லை வரைந்து வைத்திருக்கிறார்கள் இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அது யாராவது பார்த்தாங்களா ஒருத்தருக்கும் தெரியாது தாடி இவ்வளோ நீளம் இருந்துச்சா இவ்வளோ இருந்ததா தாடியே இல்லாமல் இருந்தாரா தாடியோட தான் இருந்தார் அதில் டவுட்டே கிடையாது அப்போது ஒரு பசிலிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு எருசலேமில் இயேசு கிறிஸ்து கருவுற்ற இடம் மரியாளோட வயிற்றில் கருவுற்ற இடம் அப்படின்னு ஒரு அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு ஆலயம் கட்டி வைத்திருக்கிறார்கள் மார்த்தோமாவுடைய கண்ட்ரோல் நினைக்கிறேன் அதில் உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு நாட்டையும் பிரதிபலிக்கும்படியாக மரியாளினுடைய படம் இருக்கும் சுற்றி மரியாளினுடைய படம் இருக்கும் அந்த நான் என்னோடய வீடியோவில் இருக்குது இந்தியாவில் மரியாள் பிறந்திருந்தால் எப்படி இருப்பாங்க சீனாவில் மரியாள் பிறந்திருந்தால் எப்படி இருப்பாங்க அமெரிக்காவில் மரியாள் பிறந்தால் எப்படி இருப்பாங்க ஜப்பானில் மரியாள் பிறந்திருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு அவரவர்கள் நாட்டுக்கு ஏற்றாற்போல் மரியாளை சித்தரித்து படம் சுற்றி வைத்திருப்பாங்க இந்தியாவுனா தெரியும் புடவை கட்டிட்டு மரியாள் இருக்கிறாங்க ஜப்பானில் பாவடை போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு கிரீன் ரெட் கலர் தொப்பி இதெல்லாம் பார்த்து மக்கள் அங்கே போ இது எங்கள் ஊரில் பிறந்த மரியாள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது நம்முடைய யுக்தினாலே கிடையாது இயேசு கிறிஸ்து ஒருவரும் பார்த்து ஃபோட்டோ எடுக்கலை மரியாதை யாரும் ஃபோட்டோ எடுக்கலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய படமானா இல்லை அதுவாக இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை ஆனால் அது இல்லை என்பது 100% உண்மை ஏன்னா ஃபோட்டோ கிடையாது இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் உங்களுடைய யுக்தியினாலே சித்திர வேலையினாலே உருவாக்கின எந்த வகையில் நீங்கள் செய்தாலும் நீங்கள் ஒயிட் பெயிண்ட் கொடுத்தாலும் அதில் ரோஸில் நீங்கள் அடித்து கொடுத்துக்கிட்டாலும் நீங்கள் கண்மை போட்டு கொடுத்தாலும் என்ன போட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் உங்களுடைய சித்திர வேலையே அன்றி தெய்வம் அதற்கு ஒப்பாய் இருக்கலாகாது இந்த இடத்துல தெய்வம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் நம்முடைய சப்ஜெக்ட் கிரேக்க பாஷையில் தெய்வம் என்று இந்த இடத்துல வருகிற இடத்துல தியோஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தியோஸ் தியோஸ் என்றால் அந்த வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களில் நாம் பார்க்க முடியும் தியோஸ் என்றால் தேவபக்தி திவ்ய சுபாவம் தெய்வம் தேவத்துவம் இந்த 4 வார்த்தைகளும் இந்த தியோஸ் என்ற வார்த்தைக்கு அடக்கம் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் தெய்வம் என்று ஒப்பிடுகிறார் அதாவது நீங்கள் எப்படி செஞ்சாலும் எதை நீங்கள் உருவாக்கி கொண்டாலும் அது தெய்வத்திற்கு ஒப்பாய் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவே நினைக்காதீர்கள் என்று சொல்கிறார் இப்போ அந்த தியோஸ் என்கிறது 3 இடத்துல இருக்கிறது என்று சொன்னேன் இந்த இடத்துல ஒன்றே நாம் பார்த்து விட்டோம் மற்ற 2 எங்கே இருக்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் 2 பேதுருக்கு எழுதின 2 நிருபம் 2 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் பக்கம் 3 அதிகாரம் பக்கம் 3 பேஜ் நம்பர் 3 2 பேதரும் 1 அதிகாரம் 3-4 வசனங்களிலே 2 முறை வருகிறது தம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் இந்த தேவபக்தி அப்படிங்கிறது அங்கு கிரேக்க பாஷையில் எழுதுகிற வேதாமத்தில் அது தியோஸ் என்று வருகிறது அடுத்தது தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரொழினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் அந்த திவ்ய சுபாவத்திற்கும் தியோஸ் என்று தான் கிரேக்க வேதாமத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது ஏன் நான் அடிக்கடி கிரேக்கத்தை கொண்டு வருகிறேன் என்றால் அதுதான் ஒரிஜினலாக எழுதப்பட்டது
திறவுகோல் அப்படிங்கிறதுக்கும் சாவிக்கும் வித்தியாசம் இருக்கு. திறவுகோல்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த அரண்மனை கதை மொழிபெயர்ப்பிலே திறவுகோல் என்கிற அந்த மொழிபெயர்ப்பு நாளடைவிலே வளர்ந்து 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 இல்லை தேய்ந்து 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 அது கடைசியாக என்ன ஆகிறது, சாவியாய் மாறிவிடுகிறது. இப்போ கம்பியா போயிருச்சு, ஏன்னா திருடெல்லாம் கம்பி வச்சு தான் திறக்கிறான். திறவுகோல் எங்க இருக்கிறது, சாவி எங்க இருக்கிறது, கம்பி எங்க இருக்கிறது. இப்போ ஒரிஜினல் மொழியை நாம் பார்க்கும் பொழுது தான் அதனுடைய உண்மை அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் வேதாமும் ஒரிஜினலாக எழுதப்பட்ட கிரேக்க பாஷையில் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். பதினைந்தாம் நூற்றாண்டு, பதினாறாம் நூற்றாண்டு, பதினேழாம் நூற்றாண்டுகளிலே எழுதப்பட்ட வேதாகம, ஆங்கில வேதாகமத்திலே காட் ஹெட் என்றுதான் இந்த இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17:29 அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பதினைந்தாம் நூற்றாண்டு வேதாகம், என்னுடைய கயிறுகள் அதெல்லாம் இருக்கு, பதினைந்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஆங்கில வேதாகமும், பதினாறாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட ஆங்கில வேதாகமும், பதினேழாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட ஆங்கில வேதாகமத்திலே அப்போஸ்தலர் 17:29 வசனத்துக்கு தெய்வம் ஒப்பா இருக்கல் ஆகாது என்கிற இடத்திலே காட் ஹெட் என்றுதான் அந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். தியோஸ் என்கிற வார்த்தை மூன்று இடங்களிலே நாம் பார்த்தோம். ஆனால் தேவத்துவம் என்கிற அந்த வார்த்தை தமிழாக்கத்திலே இரண்டு இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவத்துவம் என்று தமிழ் வேதாகமத்திலே அந்த வார்த்தையானது இரண்டு இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை ரோமர் 1:20 முதல் முறையாகவும், கொலோசியர் 2:9 முறையாகவும் நாம் பார்க்கிறோம் தேவத்துவம் என்கிற அந்த வார்த்தை. ரோமர் 1:20 நான் வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த இடத்துல முதல் முறை தமிழ் வார்த்தையாக தேவத்துவம் என்று வருகிறது. இரண்டாவது முறை கொலோசியர் 2:9 நாம் பார்க்க முடியும். பக்கம் 276, பேஜ் நம்பர் 276, கொலோசியர் 2:9 வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்போ தேவத்துவம் என்கிற அந்த பதத்திலே ஐந்து இடங்களில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. தியோஸ் என்று நான் சொன்னேன், ரோமர் 1:20 வசனத்தில் தியோஸ் என்ற வார்த்தை சொல்லப்படவில்லை, ஆனால் அந்த இடத்துல தியோட்டஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. தியோட்டஸ், THEIOTES என்று அந்த வார்த்தையும், கொலோசியர் 2:9 தியோட்டேஸ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. தியோட்டேஸ், அதாவது தியோஸ், தியோட்டேஸ், தியோட்டேஸ், இந்த மூன்று வார்த்தையும் தேவத்துவத்தை, தெய்வத்தை, திவ்ய சுபாவத்தை, தேவ பக்தியை அது பிரதிபலிக்கிற ஒரு காரியம். ஆங்கிலத்திலே டிவினிட்டி, டிவைன், காட் ஹெட் என்று சொல்லப்படுகிற பதங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு அது தோன்றலாம், ஆனால் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சப்ஜெக்டுக்குள்ளே நாம் இப்பொழுது கடந்து செல்கிறோம். பவுல் சொன்னார், அநேக அவயவங்களாக இருந்தாலும் ஒரு சரீரம், அநேக நபர்களாக இருந்தாலும் ஒரு சரீரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இரண்டு பேர் கணவன் மனைவி என்று இரண்டு சரீரமாக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அத்தனை பேரும் ஒருவராய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்கியத்திற்கு நாம் மீண்டும் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 17 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17:22 வசனம் பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அந்த ஆஸ் லைக், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, இப்போ கணவனும் மனைவியும் ஒன்றாய் இருக்கிறது போல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ரெண்டு பேர் தனியா இருந்தாலும் கணவன் ஒரு நாளும் தன்னுடைய ஐடென்டிட்டி அவன் இழந்து போகவில்லை, மனைவி தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்து போகவில்லை. மனைவி மனைவி தான், கணவன் கணவன் தான், ஆனால் இருவரும் ஒன்று என்று வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு சரீரம் என்று சொல்லுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் என்னுடைய பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் என்னுடைய தகப்பனும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எப்படி நாம் ஒன்றாக இருக்கிறது போல, ஆஸ் லைக் வி ஆர் ஒன், நாம் என்ற நான் அல்ல, நாம் நாம் ஒன்றாக இருக்கிறது போல என்னை விசுவாசிக்கிறவர்களும் ஒன்றாக இருக்கும்படி.
இயேசு தனித்துவமாக இருக்கிறார், பிதாவானவர் தனித்துவமாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் ஒன்றாக இருக்கிறது போல எப்படி நாங்கள் தனியாக இருந்தாலும் ஒன்றாக இருக்கிறோமோ, என்னை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அநேகராக இருந்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். இப்போ தேவன் ஒருவர் அப்படிங்கிற பதத்துக்கு நாம் திரும்பி வரும்பொழுது அந்த ஒன்று என்பது இட் நீட் நாட் டு பி எ சிங்கிள் பர்சன். ஒன்று என்றால் ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு உங்களுக்கு விளக்கத்தை ஒரு இன்ட்ரொடக்ஷனை கொண்டு வருகிறேன். தேவத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒருவர் என்பதற்குள் மூன்று பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று பேர் ஒருவராக அல்ல, இட் இஸ் நாட் லைக் ஒரு பர்சன் மூன்று பக்கமாக இந்த பக்கம் ஒரு முகத்தை மூடிட்டு இந்த பக்கம் வராரு, திரும்ப உள்ளே வராரு, வேறு மூஞ்ச பாட்டிட்டு இந்த பக்கம் போகிறாரு, திரும்ப உள்ளே வராரு, வேறு முகத்தை மாட்டிட்டு இந்த பக்கம் போகிறாருன்னு கிடையாது. மூன்று நபர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு வசனங்களை நான் இதுவரையும் கொண்டு வருகிறேன். இப்போ எப்படி இந்த மூன்று பேரும் தனித்துவமாய் தனித்தன்மையாக இருக்கிறார்கள், தனி நபராக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பக்கம் 327 இந்த வசனத்தை நான் சொல்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். தொடக்கத்திலே நான் சொன்னேன் தேவன் எத்தனை பேர் அப்படின்னா தேவன் ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்போ யார் அந்த தேவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து இயேசுன்றுவாங்க, சிலர் வந்து பரிசுத்த ஆவியானருப்பாங்க. நல்லா அவங்கள திரும்ப திரும்ப நீங்கள் சொல்யூஷனை கொடுக்காம திரும்ப திரும்ப கேள்வி கேட்டிங்கன்னா கடைசியில் பரிசுத்த ஆவியானரில் போய் நின்றுவாங்க. என்ன சொல்கிறார்கள், பிதாவானவர் இயேசுவாக கீழே வந்தார், அந்த இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவராய் இப்பொழுது இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். பிதாவானவர் இயேசுவானவராக கீழே வந்தால், இயேசுவானவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் வாழ்கிறதா இருந்தால், அப்போ இயேசு கிறிஸ்து எங்க, அப்போ பிதா எங்க, அவங்கள்ட்ட திரும்ப இந்த கேள்வியை கேட்டும்பொழுது சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்வாங்க. அப்படின்னு அப்போ எத்தனை பேர், இல்லை எல்லோரும் ஒருத்தர் தான். இந்த சாம்பாருக்குன்றது மாதிரி அப்படியே அர்த்தம் புரியாமல் பேசிக்கொண்டிருப்பதல்ல. இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் இயேசுவை மறுதளிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இயேசு இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். இயேசு தான் இப்போ பரிசுத்த ஆவியானவராக மாறிவிட்டால் இயேசு இல்லை என்று சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படி இருக்கிறதா இருந்தால் வேதாமும் அப்படிப்பட்டவர்களை என்ன என்று சொல்லுகிறது பாருங்கள். 22 வசனம் 1 யோவான் 2 அதிகாரம், நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. கவனிச்சிங்களா, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே. அப்போது இரண்டு பேர் தனித்துவமாக தனித்திருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் 31, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாய் இராது. கவனிச்சிங்களா, அப்போ அவரை குறித்து அவரே சொல்லிக் கொண்டால் எப்படி சாட்சி மெய்யாய் இருக்கும், பிதாதான் அவரை குறித்து சாட்சி சொல்லுவதாக நாம் பார்க்கிறோமே. அடுத்தது 37 வசனம் பாருங்க, என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கவனிச்சிங்களா, அப்போ இரண்டு தனி நபர்கள் அங்கு தனித்துவ தனிப்பட்ட வேறுபட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதை நாம் மூன்று இடங்களிலே பார்க்க முடியும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அங்கு வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலையில் இருந்த பொழுது அந்த நேரத்தில் பேதுரும் யோவானும் யாக்கும் இருந்த பொழுது வானத்திலிருந்து மீண்டும் சத்தம் உண்டாகிறது. இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று மீண்டும் சத்தம் வருகிறது. அப்போ அங்கே மேலே பேசுறது யார், இவரே அங்கே போய் பேசிட்டு இருக்கிறாரா? மேலே இருந்து பிதாவானவர் பேசுகிறார், கீழே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இரண்டு தனி நபர்களை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், நான் உம்மை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். யோவான் 12 அதிகாரம்
யோவான் 12வது அதிகாரம் 146வது பக்கத்தில் புதிய ஏற்பாடு யோவான் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் பாருங்க பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அப்போ இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிறார் பிதாவானவர் வானத்திலிருந்து தன்னுடைய சப்தத்தை வெளிப்படுத்தினதே எல்லாரும் கேட்டார்கள் அவர் தனித்துவமாக அங்கே இருக்கிறார் இவர் தனி நபர் என்பதை வெளிப்படுத்தினதையும் இந்த வசனங்களின் மூலமாக பார்க்கிறோம் அதை யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்கள் 1 யோவான் 5வது அதிகாரம் 1 யோவான் 5:9 329வது பக்கம் பேஜ் நம்பர் 329 1 யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து சாட்சி கொடுத்த சாட்சி இதுவே தேவனே சொல்லும் பொழுது நாம் கேட்போமா கேட்காமல் இருப்போமா ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது எபேசியர் எழுதும் பொழுது பவுலப்போஸ்தலன் 4:5-6 வசனங்களில் நாம் அடிக்கடி வாசிக்கிறோம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே தேவன் ஒரே ஆவியானவர் ஒரே 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 என்று சொல்லி மூன்று பேரையும் தனித்துவமாய் கொடுக்கிறார் ஒரே கர்த்தர் ஒரே ஆவியானவர் ஒரே தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவர் என்று சொல்லி மூன்றையும் அங்கு தனித்துவப்படுத்தி பேசினதை நாம் பார்க்கிறோம் அப்போ இயேசு தேவனா என்று இப்பொழுது ஒரு கேள்வி ஆம் இயேசு தேவன் என்பதை வேதமும் சொல்கிறதா 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுடைய வேத வாசிப்புக்காக மீதமுள்ள வசனங்களை நான் சொல்லுகிறேன் வேண்டியவர்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் முதலாவது நான் வாசிக்கிற வசனம் எபிரேயர் 1:8 பக்கம் 298வது பக்கம் எபிரேயர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் பேஜ் நம்பர் 298 குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது கவனிச்சிங்களா குமாரனை நோக்கி பிதாவன் அவர் சொல்கிறார் தேவனே உம்முடைய சிங்காசனம் அவரே இவரை தேவன் என்று அழைக்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம் இன்னொரு வசனம் ரோமர் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் 9வது அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் பக்கம் 217:5 வசனம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் கவனிச்சிங்களா இப்போ 1 தீமோத்தேயு 3:16 திருப்பிக் கொள்ளலாம் 1 தீமோத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 16 பக்கம் 287 பேஜ் நம்பர் 287 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்றியும் தேவ பக்திக்கு உரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் இப்போ மாம்சத்திலே வந்தது யார் தேவன் வசனம் சொல்லுகிறது என்னுடைய கற்பனைகளை நான் வாசிக்கவில்லை அதனால தான் நீங்கள் உங்களுடைய பைபிளை திறந்து அதை பார்க்கணும் என்று சொல்லுவது 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள் பக்கம் 330 பேஜ் நம்பர் 330 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனம் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் கவனிங்க இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் எவ்வளவு அழகா சொல்கிறது பாத்தீங்களா 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் இனி சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம் பிரியப்படுகிறவர்கள் உங்களுடைய வேத ஆராய்ச்சிக்கென்று மத்தேயு 1:23 லூக்கா 1:16 தீத்து 2:13 யோவான் 1:1 மீண்டும் சொல்கிறேன் மத்தேயு 1:23 லூக்கா 1:16 தீத்து 2:13 யோவான் 1:1 இவைகளிலே இயேசு தேவன் என்று தெளிவாக வேதாமம் சொல்கிறது அப்போ இதெல்லாம் வாசித்ததுனாலே நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது ஒரு தீர்க்கம் ஒரு தீர்மானம் வந்திருக்கும்
இப்போ பரிசுத்த ஆவியானவரை வேதாமம் என்ன சொல்கிறது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3 4 வசனங்களை நாம் வாசித்துக் கொள்ளலாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் பக்கம் 166 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் இப்ப பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லுவது தேவனிடத்திலே பொய் சொன்னது என்று சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று வேதாமம் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறது மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நாம் திருப்பி கொள்ளும் பொழுது கூட அங்கேயும் அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும் மத்தேயு 12 28 பக்கம் 18வது பக்கம் நான் தேவனுடைய ஆவியினாலே என்று அங்கு சொல்கிறார் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று தேவ ஆவியான அவருடைய பெயரே தேவ ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6:11 நாம் பார்க்க முடியும் தேவ ஆவியானவர் என்று அவருக்கு பெயர் தேவ ஆவியானவர் என்றால் வேற என்ன நாம் சொல்ல முடியும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் தேவனுடைய தேவ ஆவியானவர் என்று தெளிவாய் சொல்கிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் முதலாவது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அது முதல் வசனம் இரண்டாவது வசனத்தில் தேவ ஆவியானவரை நாம் பார்க்கிறோம் இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வரும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ தேவன் என்பது இயேசுவை குறிக்கிறது தேவன் என்பது பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று வேதாமம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் என்று வேதாமம் சொல்கிறது வேதாமத்தில் அநேக இடங்களிலே இந்த மூன்று பேரையும் ஒன்றாய் வைத்து வேதாமத்திலே நாம் பார்க்க முடியும் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ அந்த மூன்று பேர் அந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வரும் பொழுது கூட பவுல் அப்போஸ்தலன் மூன்று பேரையும் குறிப்பிடுகிறார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்று சொல்லி மூன்று பேரையும் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் பக்கத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் 264வது பக்கம் எபேசியர் 2:18 பேஜ் நம்பர் 265 அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் மூன்று பேர் இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறது அந்தபடியே நாம் இரு தரத்தாரும் நாம் என்பது நம்மை இரு தரத்தாரும் என்பது யூதர்களையும் புறஜாதியரையும் குறிக்கிறது ஒரே ஆவியினாலே ஒரே பரிசுத்த ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேருவதற்கு அந்த சலாக்கியத்தை அவர் மூலமாய் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அதிகாரத்தில் அதை தான் சொல்றார் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் எதற்கு வந்தார் சிலுவையில் ஏன் அறையப்பட வேண்டும் சிலுவையில் மரித்ததினாலே இரு தரத்தாரை ஒன்று சேர்க்கிறார் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுதுதான் சொல்கிறார் பரிசுத்த ஆவியினாலே நாம் கடைசியாக பிதாவினிடத்திலே நாம் போய் சேருவதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் அந்த இடத்துல மூன்று பேரையும் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்க வேண்டும் அதனால தான் காட் ஹெட் என்று சொல்லும் பொழுது தேவத்துவம் என்று சொல்லும் பொழுது தேவன் ஒருவர் என்று சொல்லும் பொழுது அந்த ஒருவர் என்பதிலே மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் பிதாவானவர் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த மூன்றிலும் பெரியவர் பிதாவானவராக இருக்கிறார் யோவான் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அந்த கருப்பொருளை நாம் பார்க்க முடியும் யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஐ நான் வாசிக்கிறேன் பக்கம் 150 நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில்
வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அறியாததை பிதாவானவர் அறிவாராம் இயேசு கிறிஸ்து தெரியாததுக்கு பிதாவானவருக்கு தெரியும் என்று மத்தேயு 13 அதிகாரம் 32 வசனத்தில் நாம் பார்க்க முடியும் எப்பொழுது முடிவு வரும் என்று எனக்கு தெரியாது எப்பொழுது முடிவு வரும் என்று தூதர்களுக்கு தெரியாது எப்பொழுது முடிவு வரும் என்று யாருக்கும் தெரியாது unless and until only father knows என்று சொல்கிறார் பிதாவானவர் ஒருவரை தருவர எனக்கோ தூதர்களுக்கோ ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்கிறார் அப்போ பிதாவானவர் மேலானவர் பெரியவராக இருக்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் பிதாவானவர் மேலானவர் என்பதை நாம் அங்கு கவனிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இப்பொழுது சபையை ஆண்டு கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம் அவர் தலைவராக இருக்கிறார் சபைக்கு தலைவர் எல்லா காரியங்களும் ராஜ்யங்களும் அவருடைய கையில் இருக்கிறது அவர் வரும்பொழுது இந்த ராஜ்யத்தை பிதாவானவர் கையிலே கொண்டு ஒப்பு கொடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 24 வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கும் பொழுது 28 முடிய நாம் அதை புரிந்து கொள்ள முடியும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 24 மாத்திரம் நான் வாசிக்கிறேன் அதன் பின்பு முடிவு உண்டாகும் பேஜ் நம்பர் 242 242 பக்கம் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார் அப்போ கவனிச்சிங்களா இரண்டு தனிநபர் மூன்று தனிநபர் மூன்று பேர் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து தேவன் பிதாவானவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் இந்த மூவரிலும் பிதாவானவர் அவர் மேலானவராய் பெரியவராய் இருக்கிறார் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் கவனித்தால் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது 237 பக்கத்திலே 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் அதனாலதான் தேவன் ஒருவரா என்றால் தேவன் ஒருவர் தேவன் ஒருவர் தான் அவர் சொல்றார் ரொம்ப அழகா 1 யோவான் 5 அதிகாரம் 329 பக்கத்துக்கு வாங்க பக்கம் 329 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனம் பாருங்க பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி பிதா என்பவர் நமக்கு தெரியும் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி என்பது நமக்கு தெரியும் என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் புரியுதா இப்ப கடவுள் மூவரா ஒருவரா என்றால் தேவன் ஒருவர் அந்த ஒருவர் என்பது எத்தனை அந்த ஒருவரிலே மூவர் இருக்கிறார்கள் மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள்னா ஒரே கருத்துடையவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னாரு பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன் நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் என்று சொல்கிறார் அதனாலதான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன் காலையில வந்து எடுத்தோன்னு 1 தேதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னு வரும் அப்போ திடீர்னு ஒரு குழுல ஒருத்தர் போடுவார் இன்றைக்கு தேவன் என்னோடு பேசின வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்பார் வசனத்தில் இருந்தால்தான் அது தேவனுடைய வார்த்தை இதில் இல்லை வேற எதையாவது தேவன் சொல்கிறார் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான்னா அவன் சபிக்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவன் அவன் பொய்க்காரன் அவன் மோசம் போக்குகிறவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாமத்தில் இல்லாததை தேவன் சொல்லவே மாட்டார் என்று அவர் தான் சொல்கிறார் பிதா சொல்லுவதை நான் சொல்லுகிறேன் நான் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கிறார்கள் பவுல் அதை தான் சொன்னார் நாங்கள் சொன்னவைகளிலே நீங்கள் நிலைத்திருங்கள் இனிமேல் நாங்களாவது நாங்களே வந்து வேற ஒரு காரியத்தை சொன்னாலும் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் இப்போ தேவத்துவம் என்பது காட் ஹெட் என்பது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் எப்படி கணவனும் மனைவியும் இரண்டு தனி சரீரமாக இருந்தாலும் ஒன்றாய் இருக்கிறார்களோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தனித்துவமாய் தனி நபர்களாய் இருக்கிற பட்சத்திலும் தேவன் ஒருவர் என்று வேதாமம் சொல்லுகிறது அதனால தான் நம்ம எல்லாம் ஜபிக்கும் பொழுது பிதாவானவர் இடத்திலே கடைசியாக நாம் அந்த ஜபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபிக்கும் பொழுது திடீர்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் அப்படின்னு வந்துடுறதில்லை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்
என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் அப்படினு சொன்னார். அதனால தான் நாம் எவ்வளவு பிதாவே என்று நாம் ஜெபத்திலே துவங்குகிறோம், எல்லாம் ஜெபித்து முடித்துட்டு அட்ரஸ் பண்ணும் பொழுது எல்லாம் பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம், கடைசியாக முடிக்கும் பொழுது இயேசுவின் மூலமாய் அப்படினு சொல்லி நாம் பிதாவினிடத்திலே அந்த ஜெபத்தை ஒப்படைக்கிறோம். ஏனென்று சொன்னால் பிதாவானவர் எல்லாவரிலும் பெரியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். நாம் அனைவரும் பிதாவினிடத்தில் போய் சேர்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பரிந்து பேசுகிறார். அல்டிமேட்டாக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எல்லாரும் சேர்க்கப்பட்டு பிதாவினிடத்தில் கையிலே நாம் ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் தேவனை துதித்து ஜெபித்து கடந்து செல்வோம். அடைக்கலமே உமது அடிமை நானே என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடுவோம். இரண்டு சரணங்களை மாத்திரம் நாம் பாடி ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாத பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, அகமகிழ்ந்தேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரே உன்னியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரன் பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நீ